ஹாய், ஹலோ, வணக்கம் ஃபிலிம் டுடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னடான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் மோகன் தயாரிச்சுட்டு வர பகாசுரன் படத்தை பற்றி தாங்க. பகாசுரன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வி கூறினாங்க. இப்போ எல்லாருக்குமே ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எதனால் அந்த படம் ரிலீஸ் ஆகவே ஆகாது, அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம், இவ்வளோ பெரிய சர்ச்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே டேரக்டர் மோகன் தயாரிக்கிற படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச்சை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு படம் கூட ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆனதாக இருக்கவே இருக்காது. பிகாஸ் அவர் எடுக்கக்கூடிய படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிஸை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். சொசைட்டியில் ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக படத்தில் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய தடைகள் தாண்டி நிறைய படங்கள் ஹிட்டாக கூட அவர் கொடுத்துருக்காரு. லைக் பார்த்தீங்கன்னா திரௌபதி, ருத்ர தண்டவம், இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் தான் மோகன் டைரக்டர் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் அந்த மூவிஸில் எல்லாமே சொசைட்டியோட ஹார்ஷ் ரியாலிட்டியை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாத்துலேயுமே கடவுளோட கனெக்ஷன் அவர் எல்லா மூவிஸ்லையும் காமிச்சிருப்பாரு. அண்ட் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்கும் அவரோட படம் எல்லாமே இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது எல்லாமே தாண்டி இப்போது 23rd அன்னைக்கு பகாசுரன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு தடை செஞ்சப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு எப்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எழுப்பி இருக்கு நம்ம மக்கள் மத்தியில். எல்லாருமே அதை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அந்த மூவி ட்ரெய்லர்லேயே ஸ்ரீவர பாண்டியன் ஒரு ஸ்டேஜில் யூஸ் பண்ண டைலாக், அதாவது திருமண வாழ்க்கை அப்பாற்பட்ட உறவுகள் பற்றி, அதே டைலாக் இந்த படத்துலேயும் அவர் காமிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபோனில் நிறைய டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி வர ப்ராப்ளங்கள் பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. லூலு ஆப் பற்றி ஓப்பனாக இந்த மூவியில், இந்த மூவி ட்ரெய்லரில் அவர் காமிச்சிருக்காரு. அண்ட் இதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவி 23rd ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டாரே தவிர, அன்னைக்கு அவர் கிடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட் ப்ரெசென்ட் ரூலிங் ஆட்சி வந்து அதே அவங்க ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிற லத்தி படம் அன்னைக்கு தான் பகாசுரன் படம் கூட ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுலேயே நிறைய சர்ச்சைகள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கு. இதையடுத்து இந்த மூவி வந்து லேட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு தள்ளப்பட்டு வந்திருந்தது, இப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அந்த அளவுக்கு தள்ளப்பட்டு வந்திருக்கிற ஒரு விஷயம் தாங்க இது. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகாசுரன் படத்தில் அவர் சிவபெருமானை காமிச்சிருக்காரு. அதே பேஸ் பண்ணி ஒரு படமாக இருக்குமா அந்த அளவுக்கு கூட நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. நிறைய பேர் எதுக்கு ஹிந்து கடவுளை மட்டும் காட்டுறாங்க, இது ஒரு சர்ச்சையாக கூட எழுப்பியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு பேட்டியில் ஒரு ஜேர்னலிஸ்ட் டைரக்டர் மோகனை பற்றி கேட்டிருக்காரு, எதுக்கு நீங்கள் ஹிந்து கடவுளை மட்டும் காமிச்சிருக்கீங்க, ஏன் சிவபெருமானை காமிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்கும்போது, அதில் என்ன தப்பு இருக்கு, சிவபெருமானை காமிக்கிறதுனால படத்தில் என்ன தப்பாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் பதிலடி கொடுத்தாரு டைரக்டர் மோகன். அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் அந்த மாதிரி தான் காட்டுவேன், இந்த மாதிரி படங்கள் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லாக பதில் சொன்னாங்க நம்ம டைரக்டர் மோகன். அண்ட் இதையெல்லாம் பேஸ் பண்ணி அவர் வருத்தமாக தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மூவிஸ் தட் இஸ் ஜாதி இந்த மாதிரி ரிலேட்டட் மூவிஸ்னால் மட்டும் ஈஸியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, ஆனால் ஒரு கடவுளோ இல்லை வேறு எதுனா ஹிஸ்டாரிக் சம்மந்தப்பட்ட மூவிஸ் எடுத்தால் மட்டும் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளோ தடைகள் வருது. அண்ட் இதெல்லாம் மனசுள்ள வச்சுக்கிட்டு பல கோரிக்கைகளோடு டைரக்டர் முருகன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை சந்தித்து கேட்டார். அவர் கோரிக்கைக்கு எல்லாருக்குமே பதில் கிடச்சிதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய கேள்விக்குறியாதாங்க நிற்கிது. அவர் கேட்ட கேள்விகளுக்கு, அவர் கேட்ட கோரிக்கைகளுக்கு பதில் இன்னும் கிடைக்கலன்னு கூட சொல்லப்படுது. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி ரீசெண்டாக பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை ஒரு மேடையில் ரொம்ப கோபமாக ரெட்ஜென்ட் மூவிஸ் மேலே ஒரு சர்ச்சையும் எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த ஃபேமிலி மட்டுமே மூவிஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம், அவங்க மூவிஸை பார்த்துக்கிட்டோம், அவங்களே காசு பார்க்கட்டும், இந்த அளவுக்கு ஓப்பன், அதுவும் மிக கோபமாக அவர் மேடலி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க மேலே வச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், பகாசுரன் மூவி ரிலீஸ் ஆகாமல் ஆக்குறதுக்கு பல காரணமாக இருந்தாலும் அதில் ஒரு சில காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு படமாக இருக்கட்டும் சரி, துணிவு படம் இருக்கட்டும் சரி, இந்த ரெண்டு படத்துக்கு கூட நடுவில் வந்து இது அரசியலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கிடைக்காம இருந்துச்சு. அண்ட் அந்த வகையில் இப்போ பகாசுரன் படம் கூட ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றதுக்கு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. இதுக்கு டைரக்டர் மோகனை சந்தித்து நிறைய பேட்டியாளர்கள் போய் பேட்டியும் எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவன் செயல், எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த மூவி ரிலீஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாத, அப்படி என்ன இருக்குது அந்த மூவியில், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா அந்த மூவி ரிலீஸ் ஆனால் மட்டும்தாங்க நமக்கு தெரியும். இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு ஃபிலிம் டுடேவே தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.